ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்காமா இல்லாதவங்களுக்கான முக்கியமான ஒரு தகவல். என்ன காரணம்டா, இப்போ நிறைய திருடர்கள் இறங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ என்ன பார்த்தீங்கன்னா, வெறும் 25 dinar செலவழித்து அவங்களே நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அக்காமா இல்லாத ஆளுங்க. அப்படி ஒரு டீம் இறங்கியிருக்குது, சரியா? இது முழுக்க முழுக்க பொய்யான தகவல். நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் 25 dinar இல்லை 25 lakh dinar கட்டினா கூட அவங்கள உடனே இந்த நாட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தயவு செஞ்சு யாருமே காசுகளை கொடுத்து ஏமாறாதீங்க. நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை போய் நான் டிக்டாக்கில் சொல்ல போனால் நிறைய பேர் வந்து தவறான பதிவுகளை எனக்காக போட்டாங்க. ஆனால் நான் அதுக்காக நான் பயப்படலை. என்ன காரணம், இங்கே வந்து எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி கஷ்டப்பட்டவங்களுடைய காசை திருடி தின்னும்போது பார்த்து கொண்டிருக்க முடியலை. அதுவும் பொய்யை சொல்லி இவ்வளோ காலம் அக்காமல் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களை கொண்டு போய் ஜெயிலில் போடுறதுக்கு தான் இதை பிளான் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, ஜெயிலில் கொண்டு போய் போட்டவங்கள 3 மாதமாகலாம், 6 மாதமாகலாம், அதுக்கு மேலே 1 வருஷம் கூட ஆகலாம். தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி பொய்யான வதந்திகளை நம்பாதீங்க. அதே மாதிரி இந்த நாட்டில் இன்னும் அப்படி ஒரு சட்டத்தை இன்னும் கொண்டு வரலை. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதை திட்ட தெளிவாக நம்மளுடைய எம்பசிக்கு, அதே மாதிரி இந்த நாட்டுகளில் உள்ள பேப்பர்லையா, நியூஸ் பேப்பர்லையாக இருக்கட்டும், நியூஸ்லையாக இருக்கட்டும், அதே மாதிரி சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே திட்ட தெளிவாக பப்ளிக்காக சொல்லுவாங்க. இன்ன திகதியிலேருந்து இன்ன திகதி வரைக்கும் இப்படி ஒரு சட்டம் போட்டுக்கிறாங்க பக்காமல் இல்லாதவங்கள நாட்டுக்கு போகிறதுக்குன்னு. ஆனால் தயவு செஞ்சு யாருமே இப்படி காசு கொடுத்து ஏமாறாதீங்க. நான் எந்த திருடனுக்கும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன், எந்த திருடனுக்கும் எனக்கு பயமும் இல்லை. என்ன காரணம்னா, இதை வந்து கட்டாயம் சொல்லி ஆகணும். நிறைய பேர் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி, 3 மாதத்துக்கு முன்னாடி 500 dinar 300 dinar ஒவ்வொருத்தையும் கொடுத்து போனவங்க இன்னும் ஜெயிலில் இருக்கிறாங்க. மாத்திரத்துக்கு ஒரு ஒட்டு துணி கூட இல்லாத நிலைமையில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி திருடர்கள்கிட்ட போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. கடைசி வரைக்கும் அவங்கள நாட்டுக்கு அனுப்பவும் மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜெயிலையும் போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். யாருமே இப்போதைக்கு யாருமே போகாதீங்க. உங்களுடைய காசு ஒரு 100 dinaro 200 dinaro நீங்கள் கையில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த நாட்டால் உங்களுக்குன்னு ஒரு சட்டம் போட்ட பிறகு நீங்கள் டிக்கெட்டு செஞ்சுட்டு போகலாம். அப்படி இல்லையே அங்கே போய் பதிவாகின பிறகு அவங்க சொல்கிற டேட்டுக்கு டிக்கெட்டு செஞ்சு உங்களே நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய ஏற்பாடு பண்ணுவாங்க. அது வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி பொய்யர்கள்ட்ட நம்பி காசை கொடுத்து ஏமாறாதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் இந்த மாதிரி தகவல்களை தர தயாராக இருக்கிறேன். முடிஞ்ச அளவு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை மாதிரி இன்னும் தகவல்கள் தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கவனமாக இருங்க.